ஐயா ஐயா கும்பிடுங்க. பிரியம்பாக்கம் வெற்றியானுங்க. மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருங்க. என்னையா? ஆமாங்க. எதுக்கு? எதுக்குன்னு எங்கிட்ட சொல்லலீங்க. சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வரேன்னாரு. அவ்வளவுதாங்க. சரி போ வரேன். சரி மாயாண்டே சைக்கிள் இட. நாயாவத்தோடுமே வா வா அவத்தோட அவத்தோட வா. வாங்க வாங்க ஜெகதீஷ், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? உட்காருங்க. நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாவில திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு. தகராறா? ஆமாம் ஜெகதீஷ், அத எப்படியாவது சுமூகமா தீர்த்து வைப்பீங்க நினைச்சுதான் தம்பிய கூட்டி ஆரம்பிச்சோம். நான் கோவில் விஷயங்கள் எல்லாம் தலையிடுறது இல்லைங்க. உங்களை சாமியா கும்பிட சொல்றோம், சமாதானம் தானே செய்ய சொல்றோம். ஆமா தம்பி, நான் இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவா 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். இதுவரைக்கும் ஒரு தகராறும் ஏற்பட்டதில்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், முந்தா நாள் முளைச்ச பையன் என்னடானா என் பேச்ச துச்சமா மதிச்சுட்டான். ஆள் யாரு? வேற யாரு, ஊர் பம்ப விலைக்கு வாங்குற அமாவாசைதான். ஆமா அவனே தாங்க. வழக்கமா தீச்சிட்டு எடுக்கிறவன் இந்த வருஷம் என்னடான்னா ரெட்டிப்பா படி கொடுத்தாத்தான் ஆடு வேணும் அடம் பிடிக்கிறான். ஆட அத அவன் முன்கூட்டியே கேட்டிருந்தாலும் பஞ்சாயத்தார் முன்னிலையில ஒரு வம்பம் இல்லாம வள்ளிசா பேசி முடிச்சிருப்பேன். இதுவும் பொது விஷயம், என் இஷ்டமா செய்துட்டா நாளைக்கு 4 பேர் மத்தியில நான் தானே பதில் சொல்லி ஆகணும். இதையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒரு வம்பு தும்பு இல்லாம காரியத்தை முடிப்பீங்கன்னு தான் உங்களை கூட்டியார சொன்னா. இது எப்படிங்க முடியும்? இதுவும் அவன் சொந்த விஷயம், தவறா அவனுக்கு எனக்கு ஏற்கனவே தகராறு. அதனால நான் இதுல தலையிடுறது அவள நல்லா இல்லை. ஏதோ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்பீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். பிறகு உங்க இஷ்டம் தம்பி. உங்க மனசுக்கு எதுக்காக கஷ்டம்? நான் ஒண்ணு அவனை கேட்டு பாக்குறேன், ஆனா அவன் கேட்கலன்னா என் மேல வருத்தப்படக்கூடாது. அது போதுங்க தம்பி. எங்க இருக்கிறாங்க? கோயில்கிட்ட தான் இருக்காங்க. என்ன அமாவாசை? இல்ல மாலை அமாவாசை தான். ஆமா இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன்பா நான் வரக்கூடாதா? தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிற தகராறு தீர்க்க தான் வந்திருக்கிறேன். நீ உட்கார. விரியம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா? என்ன குட்டை, ஒரு துணி வேண்டியிருக்கு. நான் என்ன சண்டைக்கா வந்திருக்கேன் உங்ககிட்ட சமாதானம் செஞ்சு வைக்க தானே வந்திருக்கிறேன். இவர் தான் உலக சமாதான கமிட்டி தலைவர் வந்துட்டாரு. போவிய வேலையை பார்த்துக்கிட்டு இரு சார். உன் இருதயத்தை தொட்டு பார்த்து பேசு. இல்லைன்னா இப்ப நீங்க வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க. நாங்க உனக்கு கையில வளையல் போட்டுக்கல ஜெகதீஷ். இது வரைக்கும் போடல, இனிமேதான் போட போறீங்க. யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு நேரம் பார்த்துதான் போகுது. நாங்க கேட்டது போல படி கொடுக்கலன்னா நாங்க தீச்சட்டி எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம். மீறி எவனாவது ஆடினா காலு ரெண்டு தூண்டா போயிடும். ஆமா ஆஹா தீச்சட்டிய அடா.